தூய செவேரியார் கல்லூரியினுடைய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து இக்கல்லூரியில் பணியாற்றும் பேராசிரியர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அரசு விதிமுறைகளின்படி எங்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பல கோரிக்கைகளை நிறைவேற்ற தருமாறு பலகட்டமாக கோரிக்கை விடுத்தோம். எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அரசு விதிமுறைகளின்படி எங்களுக்கான நியமனங்களை செயல்படுத்துங்கள் என்று கோரிக்கை விடுத்தோம். மூட்டா என்ற அமைப்பை அங்கீகரிக்க மாட்டோம், உங்களுடன் பேச தயாரில்லை என்று எங்களை இன்று தெருவில் வந்து நிற்பதற்கான ஒரு சூழலை இந்த நிர்வாகம் உருவாக்கியுள்ளது. கேட்டா பாலிசி என்ற பெயரில் ஆளச் சொல்லு ரூளச் சொல்றேன்னு சொல்லிட்டு அவர்கள் விரும்பியவர்களை துறையினுடைய தலைவராக நியமித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பணியில் மூத்த பேராசிரியர்களுள் ஒருவரை தேர்வாணையராக நியமிக்க வேண்டும் என்ற விதியை இதே நிறுவனத்தினர் பிற கல்லூரிகளில் தூய வளனார் கல்லூரி, லோயலா கல்லூரி, கர்மாத்தூர் அருளானந்தர் கல்லூரியில் பயன்படுத்துகின்ற இதே நிறுவனம் இங்கு மட்டும் பணி ஓய்வு பெற்ற ஒருவரை தேர்வாணையராக நியமித்து வருகின்றனர். இருதயராஜ் சவேரியார் கல்லூரி கிளையினுடைய மூட்டா தலைவர்